ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் தேவகி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நீளவாக்கலையும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா பொடி பொடியாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி செய்யும்போது குழந்தைங்களாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது கூடவே 1/10 பல் பூண்டு வந்து தோல் வந்து உரிக்க தேவையில்ல, லைட்டாக தட்டிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது. இப்போது 1/5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 1-10 நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சு குக் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது கரண்டி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக வெந்துட்டு இப்போது இது கூடவே நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கரம் மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீஸ்லேயுமே மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போது 1-2 நிமிஷம் மட்டும் லைட்டாக மூடி வச்சிடலாம். அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே போகணும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே, ரசசாதம், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.